நியாவுக்கு பொருளாதாரம் வேணும்னா நீ குஜராத்தில் தோண்டு, பம்பாயில் தோண்டு, மத்திய பிரதேசத்தில் தோண்டு, உத்தரப்பிரதேசத்தில் தோண்டு, இடிச்சவாயில் தமிழகம் கிடைச்சா. அதனால ஹைட்ரோ கார்பன்லாம் ஒன்றும் வராது. எனக்கு சந்தோஷம், மாணவர்களும் இளைஞர்களும் கட்சிகளை, ஜாதிகளை, மதங்களை தூக்கி எறிந்து விட்டு வருவதை பற்றி நான் மகிழ்ச்சியை. இது எல்லா பிரச்சனையும் எப்படி வரணும்? ஹைட்ரோ கார்பனுக்கு மட்டுமல்ல, ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமல்ல, சீமா கார்பன் நம்மளை அழிச்சு போடும். குடிக்க தண்ணி இருக்காது. நீ விவசாயத்தில் புதுக்கோட்டையில் இதுல என்னென்ன ஊர்லாம் சேரு தெரியுமா? ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்ற பெயரில் குறிக்கப்பட்ட, பெயரிடப்படாத இரண்டாவது மண்டலம் தமிழ்நாடு. வரைபடத்தில் நரிமணம், திருவாரூர், கீவளூர், அடியக்கமங்கலம், பள்ளிவார்மங்கலம், விஜயாபுரம், கமலாபுரம், நன்னிலம், கூத்தாநல்லூர், பூண்டி, மாத்தூர், கோயில் கலப்பா, திருக்காரூர், பெரியகுடி, சூசைப்பட்டினம் ஆகியவையும் தஞ்சாவூர் காவிரி துணைப்படுகை பகுதிகளில். அதில் வடதறு, வடகாடு, நெடுவாசல், கிருஷ்ணாபுரமும் குறிக்கப்பட்டுள்ளன. இந்த சேல் கேஸ் எடுக்கிறதுக்கு என்ன ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்கு. நம்ம ஆசியா கண்டத்துக்கு சொல்லும், நைஜீரியாவிலேயே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்தான், நல்ல வளமா இருந்தது. ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வந்து 65% பருத்தி விளைச்சல் 5 வருஷத்துல போச்சு, 48% நிலக்கடலை விளைச்சல் 5 வருஷத்துல போச்சு, அங்க கொக்கோ பயிரிட்டான், 40% கொக்கோ பயிர் 5 வருஷத்துல போச்சு. இப்ப எல்லாம் மொத்த நிலத்தையும் இந்த மல்டி கம்பெனி நேஷனல் கம்பெனிக்கார, வெளிநாட்டு கம்பெனிக்காரன் வித்துட்டு வெளிநாடுகளுக்கு பஞ்சம் பிழைக்க போறான். இதுதான் அவங்க திட்டம். மொத்தமா எல்லாம் காலி பண்ணிட்டோம்னா பெரிய பெரிய இந்திய முதலாளிகள், மல்டிநேஷனல் கம்பெனிக்கார பூராத்தி வளைச்சி போட்டுக்கலாம், இருக்கிற எரிவாயுலாம் எடுக்கலாம்ல, நம்ம எல்லாம் செத்தா என்ன? இதுதான் திட்டம். எங்களை எல்லாம் வெளியேற்றிட்டு விவசாயம் என்ன செய்வீங்க? நீ 10 வருஷம் விளையல, பஞ்ச பழைக்கு எங்க வருது? அதுதான். அப்ப நிலத்தை விற்க ஆரம்பிச்சிருவா நம்ம ஆளு, பிழைக்க வழி இல்ல, நிலத்தை வித்துருவோம். இதெல்லாம் மொத்தமா கைப்பற்றணும்னு அதாரி கம்பெனிகள் மாதிரி ரெடியா இருக்கிறான். தமிழிசைன்னு ஒரு அம்மா இருக்கு, அவங்க அவங்க பெரியவங்க, பிஜேபியில பெரிய தலைவருங்க, அவங்க பெரிய பெரிய லீடர். அவங்க அவங்க நேற்று சொல்லியிருக்காங்க, மாணவர்களை இளைஞர்களை வைகோ தூண்டி விடுறாரு. தினம் ஒரு உளறல் கேஸ் இருக்குன்னா அது தமிழிசைன்னு நான் முடிவு பண்ணி நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மாவை எங்கேயும் பேசுறது இல்லை. உளறலை தவிர ஒண்ணுமே தெரியாது. நான் தமிழிசைக்கு சொல்றேன், அந்த மாதிரி பேசுற பிஜேபி தலைவர்களுக்கு சொல்றேன், நான் தூண்டி விடுவேன். டாஸ்மாக் கடையில உடைங்க பெண்களை, என் பெத்த தலை டாஸ்மாக் கடையை போராடி 60 நாள் செத்து போச்சு மாரியம்மா, 100 வயசு போய் எனக்கே தெரியாது. சசிபெருமாள் செத்து அடக்கம் பண்ணிட்டு வரேன், நான் சென்னைக்கு போயிட்டேன். உங்க ஊர்ல உங்க அம்மா டாஸ்மாக் கடைக்கு எதுக்கு 1000 பேரை திரட்டிட்டு ஒரு நாற்காலில் தூக்கிட்டு வந்திருக்காங்க, நடக்க முடியாது எங்க அம்மாவுக்கு 100 வயசு.